ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் வந்துட்டு நிறைய கோஸ்ட் வீடியோஸ் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்து வர்றது யாரோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத்தோட வீடியோஸ் வந்துட்டு ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் ரோபின் ஹியர். இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கிளிப்பை வந்துட்டு எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப் வந்துட்டு நான் எடுத்ததான். நான் எடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு ஒன்று நான் எடுத்த வீடியோ கிளிப் தான். வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட சஜஷனை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி சரத்தோட கோஸ்ட் வீடியோஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்துட்டு அவங்க கோஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 பிறந்த சிம்பிளி சரத் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்காங்க. இவங்க அம்மாவும் இவங்க தம்பி கூட வந்துட்டு இவங்க வேலூரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்துட்டு செட்டில் ஆகிறாங்க. அந்த கிராமத்தில் அந்த டைமில் வந்துட்டு ரோடு போடுறதுக்கு அந்த ரோடு போடுற ஆட்கள் வந்துட்டு வராங்க. ஸோ அந்த ரோடு போடும்போது ரோட்டு ஓரமாக வந்துட்டு ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது. இந்த பனைமரத்தில் வந்துட்டு நிறைய ஆணிகள் அடித்து வச்சுருக்காங்க. இந்த ஆணிகளை வந்துட்டு அங்கே அடித்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்துட்டு பேய் ஓட்டுறதுக்காக அந்த ஆணிகளை வந்துட்டு பனைமரத்து மேலே வந்துட்டு அடித்து வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிளி சரத்தும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு அந்த ரோடு வேலை நடக்கும்போது அந்த ரோடு வராமல் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த பனைமரத்தை வந்துட்டு வெட்டிடுறாங்க. ஸோ இதை வந்துட்டு சிம்பிளி சரத்தோட அம்மாவும் அவங்க சிம்பிளி சரத்தை வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அன்றைக்கு நைட்டு வந்துட்டு சிம்பிளி சரத்தோட அம்மா வந்துட்டு தூங்கவே இல்லை. அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் டைம் வந்துட்டு சிம்பிளி சரத்தோட அம்மா வந்துட்டு மேல் வாய்ஸில் வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்து ஊரில் இருந்த ஒரு பையனோட பேரையும் சொல்லி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஸோ உடனே வந்துட்டு சிம்பிளி சரத் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விசாரிக்கிறாங்க இப்படி ஒரு பையன் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது உண்மையில் வந்துட்டு அப்படி ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் இறந்து போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த பர்டிகுலர் பையனோட அம்மாவும் அப்பாவும் வந்து சிம்பிளி சரத்தோட அம்மா கிட்ட, தட் மீன்ஸ் சிம்பிளி சரத்தோட அம்மாவோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பேயோட அம்மா அப்பா அப்படிங்கிற முறையில் வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசுனதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா வந்துட்டு க்யூர் ஆனாங்க. நார்மலான வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி சரத் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் சிம்பிளி சரத்தை வந்துட்டு கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்கு வந்துட்டு திருப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க. ஸோ அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளி சரத் வந்துட்டு இந்த இன்சிடெண்ட், அதாவது அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்ச இன்சிடெண்ட்டை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற இன்டர்வியூ பண்ணவங்க வந்துட்டு இதை ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. கேட்டு வந்துட்டு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு கதையை சொன்னதால் வந்துட்டு சிம்பிளி சரத் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 பொசிஷனுக்கு முன்னாடி வராங்க. சிம்பிளி சரத் வந்துட்டு கோஸ்ட் வீடியோஸ் பண்ணும்போது நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேமரா வந்துட்டு ஃபஸ்ட்டாக எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டூ வீலரை வந்துட்டு விற்றுட்டு, ஸோ அந்த காஸ்ட்டில் வந்துட்டு கேமரா அண்ட் எடிட் பண்ணுறதுக்கு லேப்டாப் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த வியூஸ் போகல. ஸோ அதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் அவங்க வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகி அவங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத்தாகவும் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட டாப்பிக்லோடி வரலாம். சிம்பிளி சரத்தோட வீடியோஸ் வந்துட்டு ரியலாக ஃபேக்கா? இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து தனியாக போகிறோம், அதுவும் வந்து நைட் டைமில் தனியாக ட்ராவல் பண்ணி போகிறோம். நம்ம போகும்போது நமக்கு வந்துட்டு போகிற வழியில் கோஸ்ட் வருமா பேய் வருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா நம்ம போகும்போது ஒரு மரத்துலேருந்து வந்துட்டு ஒரு இலை கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த இலையை பார்த்து வந்துட்டு நம்ம பயப்படுவோம். அதுவும் இல்லையா நம்மளை வந்துட்டு நம்மளோட நிழலை பார்த்தே பயப்படுவோம். இதுவே வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கோஸ்ட் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்துட்டு இன்னும் 4-5 பேர் வராங்க அப்படிங்கிற தைரியம் தான். சேம் அஸ் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு எனக்கும் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு என் கூட இருக்கிற பையன், அவன் வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு ஜாப் போனான். ஸோ ஃபாரினில் போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இறந்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவனுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணி அவங்கள வந்துட்டு போச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டெய்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 4:00 வந்துட்டு வேலைக்கு போகிறது வழக்கம், ஒரு ஆன்லைன் ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆன்லைன் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ணுற பில்டிங்கில் அந்த பெரிய பில்டிங்கில் நான் மட்டும்தான் இருப்பேன். முன்னாடி ஒரு சிஸ்டம் மட்டும் தான் இருக்கும், சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு இறந்து போகிறதுக்கு முன்னாடியும் நான் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமும் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இறந்த அதுக்கப்புறமா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பில்டிங் உள்ளாடி இருக்கிற பொருட்கள் வந்துட்டு கீழே விழுந்த மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்கும். ஆக்சுவலி வந்துட்டு பொருள் விழுந்திருக்க செய்யாது, பட் எனக்கு வந்துட்டு விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோடய முன்னாடி வந்துட்டு யாரோ நிற்கிற மாதிரி ஒரு நிழல் தெரிகிற மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் ஆக்சுவலி வந்துட்டு யாருமே வந்திருக்க மாட்டாங்க, பட் நான் பயப்படுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டவுட்டில் வந்துட்டு கேமரா அந்த பில்டிங்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே கேமரா வச்சுருப்பாங்க. கேமரா ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் அந்த டைமில் எதுவுமே அங்கே இருக்காது. இது வந்துட்டு கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்துட்டு வரைக்கும் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன் பார்த்தீங்கன்னா அவனோட ஞாபகமாக இருக்கிறதால வந்துட்டு அவனே கூட இருக்கிற மாதிரி அவனே வர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவனை திங்க் பண்ணிகிட்டு இருந்ததால தான் இதே சுச்சுவேஷன் வந்துட்டு எனக்கு க்ரியேட் ஆச்சு. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம நைட் டைமில் வந்துட்டு தனியாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பேய் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரும், வராது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கப்புறமா அந்த 1 மந்த் அண்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு வரல. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு படம் பார்க்குறதுக்கு போகிறோம். அங்கே வந்துட்டு ஒரு ஹாரர் மூவி 100 மூவி பார்க்குறதுக்காக போகிறோம். ஸோ அப்படி போகும்போது அந்த மூவி வந்துட்டு நம்மளை பயம்புறுத்தலை அப்படின்னா, ஹாரர் பிஜிஎம் எல்லாம் போட்டு நம்மளை பயம்புறுத்துகிற மாதிரி அந்த மூவி இல்லை அப்படின்னா, தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம சொல்கிற பதில் என்னன்னா மூவி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மூவியை பார்த்து வந்துட்டு நாம் பயப்படலை. அதுவே வந்துட்டு இன்னொரு மூவி போகிறோம், அந்த மூவி வந்துட்டு இதை நம்மளை பயம்புறுத்துகிற மாதிரி ஹாரராக எடுத்திருந்தாங்க, ரொம்ப ஹண்ட்ரடாக எடுத்திருந்தாங்க, பிஜிஎம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு, ரொம்ப பயம்புறுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துட்டு நம்ம சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவி பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த மூவியை பார்த்து பயப்படுறோம், ஹாரர் மூவி அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே மூவி வந்துட்டு ரொம்ப ஹாரராக இருக்குது, ஸோ பயப்படுறோம். அது வந்துட்டு பயப்படலை அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சிம்பிள் சரத்தோட வீடியோலையும். அவங்க வந்துட்டு எடுக்கிற வீடியோ வந்துட்டு நமக்கு பயம்புறுத்துகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். அது தவிர வந்துட்டு அந்த வீடியோ உண்மையாக கோஸ்ட் வந்துச்சா அப்படின்னு திங்க் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சரத்தோட வீடியோ வந்துட்டு எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் ஹாரர் பிஜிஎம் எதுவுமே இல்லாமல் ரா ஃபுட்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து பயப்பட மாட்டோம். ஸோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சிம்பிள் சரத்தோட வீடியோ ரியலாக ஃபேக்கா அப்படின்னு இனிமேட்டும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.